மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:3 வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் இடைபடுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24:3 சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 4:32 32 சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஓமைகளாக பேச தொடங்குகிறார். ஸோ அந்த அதிகாரம் முழுக்க கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம் 21 லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களிலே சொல்லும் போது மிக முக்கியமாக ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். பொதுவாக இந்த அடையாளங்களை எல்லாம் வெளிப்படையாக நாம் பார்த்தாலும் கூட, சில வார்த்தைகளை இயேசு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? அங்கே வசனம் சொல்லுது, 4 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு இருக்கு. முதலாவதாக சபைக்கு நடக்கக்கூடியதான, வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று, வஞ்சிக்கிற காரியங்கள் சபைக்குள்ளே வரும். இது ரொம்ப முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வஞ்சிக்கிறவர்கள் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறாரு, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ வஞ்சிக்கிறவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். வஞ்சிக்கிறவங்க எப்படி வருவாங்க? இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அப்படின்னா வர்றவங்க யாருமே இன்னொரு பெயர்லையோ இன்னொரு மார்க்கத்திலேருந்தோ வரப்போகிறதில்ல. பொதுவாக நாம் எதிரிகள், நமக்கு சுவிசேஷத்துக்கு எதிரி, சபைக்கு எதிரின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பேரை சொல்கிறோம் இல்லையா? நம்ம அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். இதை எல்லாமே வந்து அடிக்கிறவங்க, உதைக்கிறவங்க, சரீரத்துக்கு துன்பத்தை கொடுக்குறவர்கள். இவர்கள் ஒரு நாள் இல்லாமல் போவார்கள். ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் சபைக்கு விரோதமாக எழும்புனாங்க, அப்புறம் இல்லாமல் போயிட்டாங்க. சபை இருக்கும், சபை ஒரு நாளும் இல்லாமல் போகவே போகாது. கிறிஸ்து வருகிற வரைக்கும் சபை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சபைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வஞ்சிக்கிற காரியம், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். இந்த இயேசுவின் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வர்றவங்களை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க எல்லாருமே இயேசுவின் இடத்துலேருந்து வருகிறவர்கள் அல்ல. அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13:11 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. நல்லா கவனிங்கள். இப்போது எழும்பி வருது, ஒரு மிருகம் வருகிறதை யோவான் பார்க்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது அது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. வரக்கூடியதான மிருகம் எப்படி இருக்கிறதாம்? பார்வைக்கு ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறதாம். ஆனால் பேசும்போது எப்படி பேசினதாம்? சர்ப்பத்தை போல பேசினதாம். இதுதான் வஞ்சிக்கிற காரியத்தில் மிக முக்கியமானது. வரவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்க. கிறிஸ்தவத்தை போல, கிறிஸ்தவர்களைப் போல, ஊழியக்காரர்களைப் போல, விசுவாசிகளைப் போல, ஆவிக்குரியவர்களைப் போல இருப்பார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குது. இப்போ உதாரணமாக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து நாத்தான்வேல் நிற்கிறார். நின்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்கிறார். அவனை பார்த்த உடனே தெரியுது, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு தெரியுது. இப்போ பவுல் பார்க்குறார், பரியேசுவை பார்க்குறார். வசனம் சொல்லுது அவர் உற்று பார்த்து, நீதிக்கு பகைஞனே, கேட்டின் மகனே அப்படின்னு சொல்கிறார் அப்போஸ்தலன படிகளில். அப்போ அப்படி பார்க்கும் போதே அவங்க யாருங்கிறத ஆவியானவர் உணர்த்துவார். இதுக்கு பேர் வந்து ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வரம்.
இது வந்து இந்த காலத்தில், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் எல்லா விசுவாசிக்கும் இருந்தால் நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால யார் ஊழியக்காரங்க யார் விசுவாசினாலும் உடனே ஏற்றுக்கொள்கிறோம். இதனால் நாம் என்ன செய்யப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். அது உலக பிரகாரமாகவும் வஞ்சிக்கப்படுகிறோம். உதாரணமாக எத்தனை பேர் வந்து விசுவாசிகளை, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை சக விசுவாசி மாதிரி வந்து உட்காந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி, உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி விசுவாசிங்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வஞ்சிக்கிற மாதிரி காரியங்களை சொல்லி, திருமண காரியங்களில் பொய் சொல்லி. ஆனால் இவங்களையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்தோன்னே நம்புகிறோம். நம்பிட்டு ஏமாற்றப்பட்ட பிறகு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க நம்பித்தா நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துக்கிட்ட செய்ய முடியாது, இதே காரியத்தை அப்போஸ்தலர்கள்கிட்ட செய்ய முடியாது. யூதாஸ் வந்து நிற்கிறான், வரும்போதே இயேசு சொல்லிட்டார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்ட்டார். யாருக்குமே தெரில, யாரு யாரு யாருன்னு யாருக்குமே தெரில. ஆனால் இயேசுவுக்கு தெரிகிறது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதோட அர்த்தம் என்னென்னா, இயேசுவை வஞ்சகமாக வஞ்சித்து யூதாஸ் காட்டி பிடிச்சி கொடுக்கல, இயேசுவாக வாலண்டியராக போய் தான் மாட்டினார். நீங்கள் தேடுகிற இயேசு நானேன்னு தான் போய் நின்னார். யூதாஸு இயேசுவை வஞ்சிக்கலை, வஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து நிற்கும் போதே, இப்போ பாருங்கள், கேயாசி வந்து நிற்கிறார். நின்ன உடனே தேவ மனுஷன் கேட்குறார் அவரை பார்த்து, எங்கிருந்து வருகிறாய் நீ? அந்த மனுஷன் வண்டியை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா அப்படின்னு கேட்குறார். ஒருத்த வந்து நிற்கும் போதே தெரியணும். பல நேரங்களில் நமக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனாலே வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். அது பண நஷ்டம், பண நஷ்டமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில். ஒரு ஒரு பணமும் நான் தான் சொல்லுவேன், குறிப்பாக ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயத்தில். பணத்தை நாம் பெருசாக நினைக்கவில்லை, ஆனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கர்த்தர் நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாரு, அது காணிக்கை பணம். ஒருத்தர் கொடுக்குற காணிக்கை பணம், அதை கேர்லெஸ்ல ஹேண்டில் பண்ணக்கூடாது. பணத்தை வந்து நான் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ என் கையில் ஆண்டவர் ஒரு மொபைல் கொடுக்குறாரு, அதை நான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்ல. உங்ககிட்ட ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு, அல்லது ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு, நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் பணத்தையும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இன்றைக்கி அநேகர் வந்து நிற்பார்கள் உங்ககிட்ட, இந்த வஞ்சிக்கிற காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வந்து நிற்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அதாவது பிசாசு எங்கே வந்து இயேசுக்கிட்ட நின்னான்னா, வசனம் சொல்லுது யோபின் புஸ்தகத்தில், உலகமெங்கும் சுற்றி திரிந்து தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான். பிசாசு எங்கே வந்து நிற்கிறான், தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான். இப்போ பாருங்கள், பிசாசு தனியாக நிற்கல, பிசாசு பார்க்கறதுக்கு தனியாக வேறு இடத்துல இல்லை, வந்து எங்கே நிற்கிறான், தேவ புத்திரருக்கு மத்தியில் தான் நிற்கிறான். அதே மாதிரி தான் பிசாசு பல நேரங்களில் தேவ புத்திரருக்கு மத்தியில் வந்து நிற்கும். யோசிச்சு பாருங்க, 18 வருஷமா பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா சர்ச்சில் இருந்துருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தவருக்கு அது தெரியவே இல்லை, அந்த ஜபாலயத்தில் இருந்த ஆசாரியனுக்கு அது தெரியவே இல்லை, ஆனால் பிசாசு இருந்திருக்குது. அப்படின்னா இந்த அம்மா இருக்கும் போது இது எத்தனை நாள் பிரைஸ் விளையாட்டு சொல்லியிருக்கோம், எத்தனை நாள் சோத்திரம் சொல்லியிருக்கோம், 18 வருஷம் அது பலி செலுத்தியிருக்கோம், 18 வருஷம் சபைக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்லையும் இருந்திருக்கோம், சபைக்குள்ள இருக்கிற எல்லாரோடையும் ஜாலியாக இருந்திருக்கோம். யாருக்காவது அந்த அம்மாக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா? ஒருத்தருக்கு கூட அதை பகுத்தறிகிற ஆவி இல்லை. பாருங்க, ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் வந்து ஆராதனை நேரத்தில் செய்தி கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுறார். அப்போ கொயரில் எல்லாரும் கூட நின்று பாடுறாங்க. அந்த பாடிட்டு இருந்த ஊழியர், அவர் வந்து விசிட்டிங் பாஸ்டர், பாடிட்டு இருக்கிற பாஸ்டர் ஸ்டாப் அப்படின்னாரு, நிறுத்துங்க அப்படின்னாரு. நிறுத்தின உடனே அந்த ரெண்டாவது ரோல் இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து சொன்னார், இயேசு நாமத்தில் போ அப்படின்னாரு. பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. ஆச்சரியம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைக்குள்ளே சில பொசஸ்ட் காரியங்கள் இருந்திருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அந்த சபையிலே அது ஆராதனையில் இருந்திருக்கிறது, அது ஆராதித்து இருக்கிறது. அந்த சபையிலையும் போதகர் இருக்கிறார், அங்கேயும் அது எல்லா காரியங்களும் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிறவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் இந்த ஊழியக்காரர் அன்னைக்கு தான் வந்தார், ஒரு ஆராதனை தான், ஒரு தடவை தான் பாடுறதை கேட்குறாரு, ஸ்பாட்லேயே அந்த பகுத்தறிகிற வரம்.
சில காரியங்கள் அப்படி வந்து உங்கள் பக்கத்தில் நின்று வஞ்சிக்கும். இது நான் சொல்கிறது வந்து ஆவிகளை பகுத்தறிந்த பற்றி. அப்படியே ஆட்டுக்குட்டி மாதிரி வரும், இதை ஸ்பாட்லேயே கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய கும்பல் வருது யோவான் ஸ்நானகன்கிட்ட, அவ்வளோ பேர் வந்து நிற்கும் போது யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்றாரு. அவ்வளோ பேரை எல்லாரையும் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு. வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை சொன்னவன் யார், நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மொத்த கும்பல். இதுக்கு நடுவில் இயேசு நடந்து வர்றார். இயேசு வரும்போது எப்படி வந்திருப்பாரு, பெரிய பரிவாரத்தோடு வந்தாரா, இல்லை இயேசு வராருன்னு பரலோகம் சவுண்டு கொடுத்துக்கிட்டே வந்துச்சா, இதோ உன்னதமான தேவனுடைய குமாரன் வருகிறான்னு? இல்லை, அங்கே இருந்த 1001 அவர் வர்றார், அப்படியே நடந்து வர்றார். ஆனால் அவரை பார்த்தவுடன் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பரலோகத்தில் தேவ புத்திரர் மத்தியில் பிசாசு நின்றான், இங்கே பாம்பு குட்டிக்கு மத்தியில் ஆட்டுக்குட்டி நிற்கிறது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை கரெக்டாக அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க, இவர் தான் ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிச்சான் பாருங்க. இதுதான் ஆவிகளை பகுத்தறிகிறது. நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு முதலாவதாக உங்களுக்குள் இருக்க வேண்டியது இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம். உங்களுக்கு முன்னாடி பைபிளோட உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே தேவ ஊழியர்கள் அல்ல. உங்களுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் தலாட் சொல்ற எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் அல்ல. அதனால எல்லாரையும் சந்தேகமா பாருங்க, நான் சொல்லலை, தப்பா எடுத்துக்காதீங்க, சந்தேகமா பாருங்கன்னு சொல்லலை. நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காருகிறவர்களை குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார். எல்லாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தப்பா இருக்கிறவன உங்களுக்கு சொல்லுவார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இவர் ஒரு ஊழியத்தை நார்த் இந்தியாவில் செய்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரை பற்றி சொல்லும் பொழுதே என் இருதயத்துக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, அவரை பற்றின தானே ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ளே வரமாட்டேங்குது. அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனை பார்த்தவொடனே நமக்கு சந்தோஷம் வரணும் ஆவியில். ஏன்னா நம்ம ஆவியானவரும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரும் ஒரே ஆவியானவர்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மனம் தானாகவே வரும். இப்போ இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போகும்போது பேசிக்கிட்டே வர்றார். பேசிக்கிட்டே வரும்போது அந்த சீஷன் சொல்கிறான், அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு கேட்குறான். அவர் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கார், மறுரூம் ஆயிட்டார். ஆனால் பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஒன்னஸ் வருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர் வருது அப்படிங்கிறான். இது யாருக்குடியாவது பேசும்போது உங்களுக்கு வரும். சிலரோடு அப்படி பார்க்கும்போது அப்படி ஏற்படும். அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஒரு ஆவியில் உங்களுக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும். ஆனால் அந்த மனுஷன் வந்து உட்காந்துருக்கிறாரு, அந்த களி கூறுதல் வரல எனக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், வந்து உட்காந்துருக்கிறது ஒரு சின்ன பையனாக இருப்பான், ஒரு 15 வயசு பையனாக இருப்பான். ஆனால் அவனை பற்றி என்ன நம்மக்கிட்ட சொல்லுவாங்கன்னா, இவன் அடங்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், இவனுக்கு ஜோ பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அந்த பையனை பார்க்கும்போது ஆவியில் ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அவன் மேலே தேவ திட்டம் இருக்கும், அவனுக்குள்ள ஆவியானவர் இருப்பார், அதை நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அவனை தனியாக உட்காந்து பேசிட்டிங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய தரிசனம் வெளிப்படும். இது வந்து நீங்கள் ஆவியில் வளர்ந்தால் தான் முடியும். உங்களுக்குள்ள நீங்கள் ஆவியானவரோட வளரணும், அது வந்திருக்கிறவனை பேஸ் பண்ணி இல்லை, உங்களை பேஸ் பண்ணி. அப்போ அந்த ஊழியரை வந்து சொல்கிறாங்க, இவர் இந்த மாதிரி அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு. எனக்கு அந்த சந்தோஷம் வரவே இல்லை. சரின்னு பேசிட்டோம், போயிட்டாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரை கூட்டிகிட்டு வந்தவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஊழியத்தில் அவர் செய்த சில காரியங்களாக சொல்லி அவர் இப்படிப்பட்டவராக இருப்பார்னு எதிர்பார்க்கலை. நானும் நினைக்கல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, சம்திங் மிஸ்டேக். அவரோடு கூட ஒப்புரவாக முடியலை. அநேக ஊழியர்கள் நம்மளோடு கூட பழகுவார்கள், ஆனால் நம்மால் எல்லாரோடையும் ஒருமித்து ஊழியத்திலே போக முடியாது. ஒரு சிலரை மட்டும்தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏற்றுக்கொள்றதுனா மற்றவங்களை தள்ளுறதில்லை, நம்மளால் அவங்களோட பிரயாணம் பண்ண முடியாது. அவங்க சரியாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் பிரயாணம் பண்ண முடியும். ஒரு சிலர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, நல்லா ட்ராவல் பண்ணுவோம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு மாறும், கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்துருவார். ஏனே தெரியாது. இதுதான் ஆவிகளை பகுத்தறிகிறது. அப்படி நீங்கள் அந்த பகுத்தறிகிற காரியத்திலிருந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நான் அந்த அளவுக்கு ஆவிகளை பகுத்தறிகிறதுல இல்லை அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது ஒன்று இருக்குது. அந்த 13 வெளிப்படுத்தின விசேஷம் 11 வசனத்தை வாசி. பின்பு வேறொரு மிருகம்
பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கு. ஓகே ஃபைன், நல்லது. இப்போ எனக்கு யார் வந்து உட்காந்தாலுமே நல்லவரா தெரிகிறார்னு வச்சுக்கோ. ஆனால் ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக ஆட்டின் சத்தம் வராது, சர்ப்பத்தின் சத்தம் தான் வரும். அதாவது அவர்கள் பேசும்போது அவர்களால் என்ன பண்ணாலும் சரி, இருதயத்தின் நிறைவு தானே வாய் பேசப்போது, வெளியே வேஷத்தை நீங்கள் மாற்றிடலாமே, மேலே ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வந்து ஈசாக்கு முன்னாடி நின்றுடலாமே, தடவி பார்த்தா அது ஏசாவாக இருந்துக்கலாம், ஆனால் குரலை மாற்றவே முடியாது. குரல் யாக்கோபின் குரல் தான். அதே மாதிரி தான் இந்த ஆட்டுக்குட்டி போர்வையை போத்திட்டு வந்து நிற்கிறாமல்ல, அவன் நின்னாலும் அவனுக்குள்ளிருந்து வர வார்த்தை இருக்குதுல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடத்துல காட்டி கொடுக்கும், அது வஞ்சகம். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் இன் தட். இது ரெண்டாவது பார்ட். உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்க வரும்போது முதலாவது உங்களுக்குள் இருக்க வேண்டியது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ரெண்டாவது அவர்கள் பேசும்போது உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன தெரியணும்? இது சத்தம் யாக்கோபின் சத்தமாக இருக்குதே, இது ஏசாவின் சத்தம் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ஊழியக்காரரோ ஒரு ஆவிக்குரியரோ வந்து உங்ககிட்ட பேசும்போது பல நேரங்களில் நாம் எப்படி ஏமாறுறோம்னு உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தாங்கன்னா அவர்களை நாம் சாதகமாக நினைக்கிறோம். நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை புகழ்ச்சி, நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை அப்படி உயர்வு, அல்லது நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டு தாளந்து ஊழியம், அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு மேன்மையான காரியம், அதை கொஞ்சம் உயர்த்தி பேசிடும். ஃபஸ்ட்டு அதை சொன்ன உடனே நம்ம காது ஆட்டோமேட்டிக்காக அவன் பக்கம் திரும்பிடும், அவன் பேசுகிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வந்திருக்கிறவன் உட்காந்துருக்கிறவன் பேசுறது ஆட்டுக்குட்டியின் சத்தமா பாம்பின் சத்தமானு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரெண்டாவது ஸ்டேஜ் இது. இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவன் பேசும்போதே தெரியும் அதில் ஒரு வஞ்சகம் வெளிப்படும். அவன் நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரியே பேசுவான், ஆனால் அவன் பேசுகிற எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், வேதத்தை புரட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, 2 கொரிந்தியர் 11:3 வாசி. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்க ஏன் இவர் பயப்படுறாரு? இவர் பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கவனிங்க, நாங்க ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கலாத்தியரே கொருந்தியரே, நாங்கள் ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். வரவே இந்த உபதேசத்திலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆனால் வழிவிலக பண்ணுகிறவன் அதிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக பாவத்துக்கு கூட்டிகிட்டு போல, அதிலிருந்து லைட்டாக, அதான் எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை சொல்கிறேன், பிசாசு நமக்கு ஆப்போசிட்டாக செயல்பட மாட்டான், ஆனால் தேவ திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டாக செயல்பட வைப்பான். ஆண்டவருக்கு ஒரு கதவு தான், அந்த அதான் நானே வாசல். வாசல்கள் இல்லை, நானே வாசல். ஒரு வாசல் தான் தேவன் நமக்கு திறக்கிறார். ஆனால் பிசாசு அதுக்கு நேராக இருக்கிற இன்னொரு வாசலுக்கு போகணுன்னு சொல்ல மாட்டான், பக்கத்தில் இருக்கிற வாசலுக்கு போக சொல்லிடுவான். சாராளுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ஆகார், லேயாளுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ராகேல், அப்படியே பக்கத்தில் சொல்லிடுவான். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வஞ்சகம் இப்போ பாருங்கள், ஏவாள்கிட்ட வந்து பேசுகிறான். ஏவாள்கிட்ட பேசும்போது அவன் அப்படியே எல்லாத்தையும் மறுத்து அடித்து உடச்சில்ல, அப்படியே அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொன்னார் ஆண்டவர்? புசிக்கும் நாளிலே சாகவன். அப்படிலாம் நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க. ஆசை காட்டுறான் பாருங்க, தேவர்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஆதாம் தேவர்களை போல இல்லை, அவன் தேவனை போல இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? தேவசாயலாகவும் தேவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கான். அவன் தேவனை போல இருக்கிறான். இவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? தேவர்களை போல இருப்பீர்கள். ஏன்னா தேவர்களை விட மேலான தேவன் மாதிரி இருக்கிறடா. அந்த எண்ணத்தை எடுத்துட்டான், ஒரு ஆசை வார்த்தையை போட்டான். இப்ப கர்த்தர் கொடுத்த உபதேசம் இங்கே அடி வாங்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினது போல. இன்னைக்கு ஒரு உபதேசம் சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த உபதேசத்தை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு உபதேசத்தை கொண்டு வந்து பிசாசு போடுகிறான்.
ஒரு காரியத்தை சொல்லுகிறான், சில ஆட்களை அனுப்புகிறான், வீடுகளுக்கு அனுப்புகிறான். அவங்க பைபிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க, வந்து கள்ளோபதேசம் பேசுவாங்க. எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க, ஆண்டவர் அதை காட்டி கொடுத்தாரு, நாங்கள் உங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து என்கிறதான மனிதரை குறித்து பேச வந்திருக்கிறோம் இப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள் ஆல்ரெடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் அப்படின்னு. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து என்கிற மனிதரை குறித்து சொல்ல வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்கிற மனிதரை. ஆனால் வசனம் சொல்லுது, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை தேவன் என்று சொல்லாதது, அது பிசாசு. இங்க எங்க வருது விஷயம், அப்படியே இயேசுவ கடவுள் இல்லைன்னு அவன் சொல்லல, ஆனா ஒரு மனுஷருங்க எப்படி கொண்டது நினைக்கிறா பாருங்க. அப்படியே நீங்க ரெண்டு நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னா 20 வசனத்தை சரளமா பேசுவான். அதான் பவுல் சொல்றாரு, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன். ரெண்டாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, அவன் பேசும்போது, அவன் பேசும்போது அந்த வஞ்சகம் வெளிப்படும். சில நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமா, அதில் ஏதோ ஒரு குறைவு இருக்கும். யூஸ்வலாக சாப்பிட்ற டேஸ்ட் அதில் இருக்காது, ஏதோ ஒரு குறைவு இருக்கும். ஆனால் என்ன குறைவுன்னு நமக்கு சொல்ல தெரியாது, என்னமோ சரியில்லைப்பா. அவங்க சொல்லுவாங்க, எப்போ வைக்கிற மாதிரி தானே வைக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஆனால் அந்த சாப்பாட்டை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் சாப்பிடும் போதே சொல்லுவார், இதில் கொஞ்சம் வெந்தயம் கம்மியாக இருக்குது, இல்லை வெங்காயத்தை நீ வதக்காமல் போட்டீங்க, இல்லை தக்காளியை வந்து நீங்கள் புளியாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். ஆனால் ஒரு சிலருக்கு அது என்ன குறைன்னு தெரியாது, ஆனால் குறை இருக்கிறது தெரியும், அவ்வளோதான். இது உங்களுக்குள் வரும், சிலர் பேசும்போதே உங்களுக்கு நெருடும், இது எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு, இது அடுத்த ஸ்டாண்டர்ட், அதோட கொஞ்சம் டவுன். ஃபஸ்ட்டு ஆவிகளை பகுத்தறிதல், நீங்கள் வஞ்சிக்கக்கூடாதபடிக்கு சொல்கிறேன். இவங்கெல்லாம் எங்கே வருவாங்க தெரியுமா, புறஜாதியாட்டிருந்து வரமாட்டாங்க, இயேசு தெய்வம் கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் தெய்வம் அப்படி வரமாட்டாங்க. இதெல்லாம் நமக்குள்ளேருந்து வராள், உள்ளுக்குள்ளேருந்து எழும்போம். அதனால தான் உன்னத பாட்டு சொல்லுது, தோட்டத்தை நாசம் பண்ணும்படி திராட்சை பழங்களை அழிக்கும்படி இருக்கிற குழி நரிகளை பிடிங்கள். ஏன் தோட்டத்துக்குள்ளேருந்து குழி நரி வரும், இது திராட்சை பழத்தை ஒழிக்கும், இது வெளியிருந்து வர்றதில்லை, தோட்டத்துக்குள்ளேருந்து வர்றது. இதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு நாம இதை ஜெயிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியம், முதலாவதாக நீங்கள் வசனத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை படிக்கணும், வசனத்தை நல்லா வாசிக்க. இந்த வசனம் இருக்கு பாருங்க, இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இது வெறும் வசனம் அல்ல, இது ஜீவ வசனம். இந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம், உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனம் உண்டு. இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வரவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனுள்ள வசனம் அப்படியே எதிர்த்து வந்து நிற்கும். உங்ககிட்ட அவன் பேசுறது இந்த வசனத்தின்படி தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லும். அதுக்கு நீங்க வசனத்தில் வளர்றவங்களா இருக்கணும். இன்னைக்கு நாம வசனத்தை, இப்போ ஒருவேளை வசனத்தில் வளர்ற அந்த ஒரு சிலருக்கு படிக்க முடியாது, படிப்பு அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு சபையில் போதிக்கிறாங்க. இந்த போதிக்கிற காரியத்தை உட்காந்து கேட்கணும் இல்லை, அதை எழுதணும் இல்லை, அதை உள்வாங்கணும் இல்லை. எனக்கு ஒரு மதுரையில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த பாஸ்டரை பார்த்தா. அவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும், அவங்க சர்ச்சுக்கு நான் போவேன், நியாயமாக பார்த்தா அவங்க பையன் வயசு தான் எனக்கு, போவேன். செய்தி முடிகிற வரைக்கும் உட்காந்து மெசேஜை எழுதுவாங்க, கொடுக்குற பாயிண்டெல்லாம் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்து அத்தனை பேரும் எழுதுறவங்க, அவர் உட்காந்து ஒரு மெசேஜை எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா, அதுதான் அவரை இன்னும் ஊழியக்காரராக இத்தனை பேருக்கு தலைமையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஏன், அந்த வசனத்தின் மேலே இருக்கிற தாகம், எழுத 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 அந்த வசனம் உள்ள போக 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 அந்த நித்திய ஜீவ வசனம் உள்ளுக்குள்ள அதுவும் உயிரோடு இருக்கும், நம்மளையும் உயிரோடு வைக்கும். அப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறதுல ரொம்ப முக்கியம் இருக்கு, கேட்கறதுல ரொம்ப முக்கியம் இருக்கு. அப்பதான் நீங்க இந்த மாதிரி வஞ்சிக்கிறவர்களை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். அப்படிப்பட்டவங்க வரும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரி, இப்படிப்பட்டவர் ஒருத்தர் நான் தான் இயேசு சொல்லி வர்றாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள், வந்தாச்சு வராரு. எப்படி ஜனங்க நம்பினாங்க,
ஜனங்க எப்படி நம்புறாங்க? அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் தான். இப்போ ஃபஸ்ட் திங், நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி உங்களுடைய என்னுடைய மைண்ட்லலாம் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நீல முடியோட தாடியோட ஒரு ஆள் வந்தா அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம மைண்டில் ஏற்றிட்டாங்க. இந்த ஏற்றினதனுடைய விளைவு என்னென்னா, எவெல்லாம் இந்த மாதிரி நீல முகமாக ஒரு நீல முடியோட தாடியோட வரானோ அவனையெல்லாம் நம்ம இயேசுன்னு நினைக்கிற அளவுக்கு, இன்னும் கொஞ்சம் போனால் அந்த மாதிரி யாராவது வந்தா இவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இயேசு மாதிரியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இயேசு மாதிரியேன்னா இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி? எதை வச்சு இவரை இயேசுநாதர் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க? இல்லை, நம்மக்கிட்ட இல்லை. எங்கேயாவது இருக்குதா பைபிளில் இப்படி தான் இயேசு இருப்பார்னு இருக்குதா? எனக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற இயேசுவுக்கும் இங்கே இருக்கிற ஆட்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி வர்ணிக்கிற உன்னதப்பட்டா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காஸ்பல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட இயேசுவாக இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு இயேசு இருக்கிறார், பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்னு அந்த இயேசுவாக இருக்கட்டும், எதுவுமே இந்த இயேசு இவங்க சொல்கிற இயேசு மாதிரி இல்லை. இது ஆரம்பத்தில் நமக்கு போடப்பட்ட விதை. நம்ம ஒரு 10 தலைமுறையாக போட்டாங்க, ரைட்டு, உண்மை. அதை ஏன் இப்போ மாற்றக்கூடாது? அதனால தான் ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது மூல உபதேசமாக நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம், இயேசுநாதர் இப்படி இருக்க மாட்டார், அந்த ஃபோட்டோவை தூக்கி வெளியே போட்டுருங்க. சிலையிலையோ ஃபோட்டோவிலையோ நீங்கள் உண்மையான இயேசுவையும் மரியாளையோ தூதர்களையோ அல்லது அப்போஸ்தலர்களையோ கொண்டு வர முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள், அதனால தான் நம்ம சபைக்கு வந்தோன்னு சொல்லி கொடுக்குறோம், இதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க, இது உள்ள இயேசு இல்லை, அது இயேசு இல்லாத அதுக்குள்ள தேவைப்பட்டால் பிசாசு வந்துடும், ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் சிலைக்குள்ளே வந்து வாழ மாட்டார், ஆண்டவர் நமக்குள்ளே வந்து தான் வாழ்வார். நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எந்த சிலையிலையும் இயேசு இருக்க போகிறது இல்லை. இப்போ என்ன ஆயிடுது, இப்போ யோசித்து பாருங்க. நாம் இதை நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளோ உபதேசம் கொடுக்குறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சர்வசாதாரணமாக வச்சுருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்கள். கேட்டால் சொல்கிறாங்க, இது நாங்கள் வெளியூருக்கு போய் வாங்கினோம், ரொம்ப காஸ்ட்லியான ஃபோட்டோ. ரொம்ப காஸ்ட்லியான ஃபோட்டோங்கிறதுக்காக ஒரு தவறான ஃபோட்டோவை வீட்டில் வைக்க முடியுமா? அது உங்களை மட்டும் வஞ்சிக்குதா? இல்லை, உங்கள் தலைமுறையும் வஞ்சிக்குது, உங்கள் பிள்ளைகளும் அதை பார்க்குறாங்க, நாளைக்கு அவர்கள் அதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசு இப்படி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். அவருடைய தலை வெண்பஞ்சாக இருந்தது. அவருக்கு தலை முதல்ல பிளாக்கே கிடையாது, அவர் முடி பிளாக்கே கிடையாது, ஒயிட். உங்களுக்கு என்னென்னா, இயேசு 33 வயசில் மறித்து உயிர்த்தெழுந்துட்டாரு, அவர் எங்கே தான் இருப்பார்? ஒயிட்டாக இருந்தால் அது வயசானவரை போல காட்டும். நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு, நம்ம முடி தான் கருப்பு. சில நாட்டுக்கு முடி போனீங்கன்னா அவருக்கு ப்ரௌன், சிலருக்கு ஒயிட்டு, எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். பரலோகத்தில் இயேசுக்கும் முடி ஒயிட்டுன்னு இருக்குது, அவ்வளோதான். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையாக இருந்தது, பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வடிவமைக்கவே முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வச்சு ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. தயவு செய்து இவைகளை எடுத்து போட்டுருங்க. ரெண்டாவது, நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னதுதான், வசன அறிவு இல்லாததுனாலே. நமக்குள்ள என்ன இல்லை? வசன அறிவு இல்லை. என்ன வசனத்தின்படி? அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. இனி அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஆவியிலே வெளிப்பட போகிறார். மாம்சத்தில் யார் வந்து நான் தான் இயேசுனாலும் நம்பாதிருங்க, ஏன்னா அவர் மாம்சத்தில் வரப்போகிறது இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் வந்து பலியாக வேண்டிய வேலை ஓவர். இனி ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்தியா புறஜாதியார் தேசம், இங்கே கடவுளை அவங்க பார்க்குறாங்க, அதே மாதிரி நம்மளும் கடவுளை பார்க்குற மாதிரி காட்டினாதான் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு. நமக்கும் அவங்களுக்கும் ஒன்று வித்தியாசம்தான், அவங்க கடவுளை அவர்கள் கண்களால் பார்க்க முடியும், நம்முடைய கடவுளை ஆவியிலே தரிசிக்க முடியும். இதான் நமக்கே டிஃப்ரென்ஸ். புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, கண்டு விசுவாசிக்கிறவனிலும்
காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம கடவுளை ஆவியில உணர்றவங்க, தேவைப்பட்டா நமக்கு முன்னாடி ஜீவனோடு கூட வந்து நிற்கிறவர். 500 மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார்னு இருக்கே. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள்னா வஞ்சிச்சாச்சு. பெரிய கூட்டம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் முதலாவதாக ஆவியிலே பலப்பட்டவர்களை காணப்படுங்கள். ரெண்டாவது, உங்களுக்குள்ளே வசனத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்கள். மூன்றாவது, இப்படிப்பட்டதான மாயையான வஞ்சிக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போட்டிருக்கு, தூக்கி போட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இதை விட இன்னொன்று முக்கியமாக இருக்குது, நாலாவது பாயிண்ட். இந்த வஞ்சிக்கிறவங்க செய்கிற இன்னொரு விஷயத்தை அதை இயேசு அதிலேயே சொல்கிறார். வாசிங்க 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்து வஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க யூஸ் பண்றது, நீங்க வஞ்சிக்க கூடாதபடிக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே வரோம். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நான் 5 இதில் இவங்க எப்படி எப்படிலாம் வஞ்சிக்கிறாங்கன்றதுக்கு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு வஞ்சிக்கிற காரியம் இருக்குது. என்ன வஞ்சிக்கிறாங்க? வசனம் சொல்லுது, அநேகர் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த வஞ்சிக்கிறவங்க கிட்ட அற்புத அடையாளங்களும் நடக்கிறது. விசுவாசிகளுக்கு என்ன அற்புத அடையாளம் நடந்துட்டா அது நல்ல ஊழியம், அவர் பெரிய ஊழியர். அற்புத அடையாளம் நடக்காவிட்டால் அந்த ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரர், பாவம். இவன் சொல்லும் போது என்ன சொல்கிறான், பாவம். அவர் ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டுருக்காரு. ஏன்பா, அவர்தில் ஒன்றும் இல்லைங்க, போனால் சர்ச்சு நடக்குது, ஒரு அற்புத அடையாளம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அற்புத அடையாளம் நடக்கிற ஆளை பாருங்கள், அப்படியே ஒரு 2 அவர் எங்கேயோ போய் நின்றுவார். என்ன காரணம்? இயற்கையாகவே நமக்கு இந்த அற்புத அடையாளங்கள் மேலே ஒரு மோகம் இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது. அதன் விளைவாக பிசாசு இதை பயன்படுத்தி கொள்ளுகிறார். நன்றாய் கவனிங்கள். அடையாளங்களையும் அற்புதங்களையும் கிறிஸ்து செய்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதேசன் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அற்புத அடையாளங்கள் எல்லாமே கிறிஸ்து பண்ணுகிறது இல்லை. நடக்கிற அற்புத அடையாளம் எல்லாமே இயேசுதான் பண்றார்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இயேசுவும் பண்றாரு, பிசாசும் செய்யுது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16:13-14 வாசிங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப பிசாசுகள் என்ன செய்யும்? அற்புதங்களையும் செய்யும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கும் பிசாசு அற்புதம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் யார் செஞ்சாலும் ஒரு கூட்டம் அப்படியே பின்னாடி ஓடுது. அற்புத அடையாளம் தெரிஞ்சிட்டா போதும், உடனே வண்டி பிடிச்சிட்டு ஓடுறது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் தேவைப்படுமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில உங்கள் சபையில அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க போற இடத்துல அற்புதம் செய்யற கிறிஸ்துவோம் இங்கே அற்புதம் செய்கிற கிறிஸ்துவம் ஒரே கிறிஸ்து தான். உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் இன்னொருத்தர் வழியாக வர வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன், நீங்கள் அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஏன்னா வசனம் சொல்றது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன நீங்கள செய்யணும். 10 விசுவாசி இன்னும் வளர்ந்துருக்க வேண்டாமா? அற்புத அடையாளங்கள் செய்கிறவனா மாறி இருக்க வேண்டாமா? நீங்கள் ஜோம் பண்ணால் ஒரு ஜுரமாவது சரியாக வேண்டாமா? ஒன்றும் இல்லையே, நீங்கள் இன்னும் பழையபடி அப்படியே தானே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது?
நீங்க இந்த அற்புத அடையாளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க பிசாசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு ஆளை வச்சு வஞ்சிக்கிறான். அற்புத அடையாளங்களை செய்கிறவங்களும் அவங்க வர்றாங்க. ஆனால் நீங்கள் போய் ஆசீர்வாதத்துக்கோ ஜபத்துக்கோ அற்புதத்துக்கோ நிற்கிறவர்கள் அல்ல. உங்களை கர்த்தர் அப்படி செய்கிறவராய் நிறுத்த வேண்டும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச வரணும். நீங்கெல்லாம் போனோம். இப்போ அற்புதத்தை தேடி தேடி ஓடுறீங்க. அங்க அற்புதம், இங்க அற்புதம், அடையாளம் நடக்குதா? அந்த மீட்டிங்ல பெரிய அடையாளம் நடக்குதா? நடக்கட்டும். அது அவிசுவாசிகளுக்கு நடந்து அவன் ரட்சிக்கப்பட்டு வரட்டும், சபைக்குள்ள வரட்டும். வந்து அவன் என்ன ஆகணும்? அவன் கற்றுக்கொண்டு அவன் அற்புத அடையாளங்களாய் மாறி அவன் போய் சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது அதுல ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படும். இதுதானே பைபிளுடைய சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இன்னைக்கு இந்த அற்புத அடையாளங்கள் கண்டு ஏமாறுற கூட்டம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அற்புத அடையாளங்கள் எதற்காக செய்யப்படுகிறது அதை நீங்க பார்க்கணும். அதை வச்சுதான் நீங்க வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பைபிள் ஆண்டவர் அற்புத அடையாளம் எதுக்கு செஞ்சார் பாருங்க. அற்புத அடையாளத்தை அவரு ஊழியத்துக்கு யூஸ் பண்ணல, புரியுதா? ஊழியத்துக்கு என்ன செய்யலை? யூஸ் பண்ணலை. அவர் வசனத்தை தான் பேசினார். வசனம் சொல்லுது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார். வேத வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அற்புத அடையாளம் நடந்துச்சு. இப்போ அற்புத அடையாளம் வேத வசனமே இல்லை, அற்புத அடையாளத்துக்காகவே கூட்டம் நடக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள் அல்ல, ஊழியத்துக்கு உதவி செய்வதற்கு தான் அற்புத அடையாளங்கள். அற்புத அடையாளம் ஒரு நாளும் ஊழியமாய் மாறாது, புரியுதா உங்களுக்கு? அவர் அற்புத அடையாளங்கள் செய்யற ஊழியக்காரனா தப்பு. அவர் சுவிசேஷம் சொல்றவரு, அவருடைய ஊழியத்துல இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். இப்ப ஜனங்க எதுக்கு உங்ககிட்ட வராங்க? வசனம் கேட்க வராங்களா? அற்புத அடையாளத்துக்கு வராங்களா? அங்க பாருங்க, அவன் வந்து உங்ககிட்ட வசனத்தை கேட்டு. இப்ப பாருங்க, இயேசுகிட்ட 10 பேர் அற்புதம் வாங்கினான், 9 பேர் போயிட்டான், ஒருத்தன் தான் வந்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, மிச்சம் 9 பேர் எங்கப்பா? அவங்க போயிட்டாங்க, ஒருத்தன் தான் திருப்பி வந்தான். இப்போ உங்ககிட்ட அற்புத அடையாளம் வாங்குறவங்கல எத்தனை பேர் இயேசுகிட்ட வராங்க, எத்தனை பேர் இயேசு விட்டு போறாங்க? அப்புறம் எதுக்கு அற்புத அடையாளம் சொல்லுங்க? அற்புத அடையாளம் அவன் வசனத்துல உறுதிப்படுறதுக்காக தான் அதை செய்யறோம். இயேசுகிட்ட வாங்க, இயேசு உங்களை சுகம் கொடுப்பாரு, இயேசு உங்களை பலப்படுத்துவாரு, உங்க பிள்ளைகளை காப்பாத்துவாரு, ரட்சிக்கப்படுங்க. அவன் எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னா இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாரா? கொடுப்பாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப அவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்காக அற்புதம் செய்யணும். இப்ப அற்புதத்தை செஞ்சு அமிச்சாச்சு, அவன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான், அதோடு அவன் திரும்பி வரவே இல்லை. மூணாவது, இப்ப அற்புத அடையாளங்கள் நடக்கிறது எப்படி வஞ்சிக்கிறாங்கன்றது உங்களுக்கு சொல்றேன். மூணாவது, இந்த அற்புத அடையாளங்களை எதுக்கு பண்றாங்கன்னு பாருங்க. இயேசு பண்ண எல்லா அற்புத அடையாளத்துக்கு பின்னாடியும் ஒரு தேவை இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினார். எதனால? அன்னைக்கு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவு பட்டிருந்துச்சு. ஒரு பையனை பிசாசு அளக்கழிக்குது, சாவடிக்கிற நிலைமைக்கு போது அவனை விடுதலை ஆக்குகிறார். எதுக்காக? அந்த தகப்பன் வந்து அழுகுறான், ஒரு தாய் வந்து அழுகுறா, என் பிள்ளைய இது மாதிரி பிசாசு பாதிக்குது, உடம்பு சரியில்லாம போகுது. இயேசு அதை விடுதலை ஆக்குகிறார். இயேசு செய்கிற ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். கவனிச்சுக்கொள்ளுங்கள், அற்புதங்கள் ஜனங்களுக்காக செய்யப்பட வேண்டும், தேவைக்காக செய்யப்பட வேண்டும். அது ஃபேமஸ் ஆகிறதுக்காக செய்யக்கூடாது, அது ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது. ஒன்று மட்டும் நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருந்தால் உங்கள் பேரை அவரே பெருமைப்படுத்துவார். நீங்கள் உங்கள் பேரெல்லாம் பெருமைப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த குப்பைக்கு நடுவில் இருக்கிறவனையும் கொண்டு வந்து ராஜாக்கு மத்தியில் உட்கார வச்சிருவார். அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. எங்கேயோ ஒரு மூளையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனை கொண்டாந்து எருசலேம்ல ராஜாவா உட்கார வச்சிருவார், புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டாந்துருவார். இன்னைக்கு கடைசி காலத்துல மனுஷர் தற்பிரியராக இருப்பாங்க. 2 தீமோத்தேயு 3:1-2 வாசிங்க பாப்போம். மேலும் கடைசி நாட்களில், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக, கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரியம். கடைசி காலத்தின் அடையாளத்துல ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரியம். இந்த கலாச்சாரத்தெல்லாம் மாற்றணும். இந்த தற்பிரியமாக பெருசாக போட்டு இன்றைக்கி கடைசி காலத்தில்
தங் ஊழியத்தில் தங்களை பிரகடனப்படுத்துகிறவர்கள், தங்களை முன்னிலைப்படுத்துகிறவர்கள், தங்களை எப்படியாவது ஜனங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறவங்க, இவர்கள் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்கள் வேஸ்ட். ஊழியம் எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். நாம் இன்னைக்கு வந்து நிற்கிறோம், என்ன நாமத்தில் நிற்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வந்ததுனால தான் மரியாதை. இந்த புல்பிட்டில் இயேசுவின் நாமத்தில் வரலன்னா இவங்க என்னை ஏற்றுவாங்களா? ஏற்ற மாட்டாங்க. நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் இயேசு என்கிறதான நாமம், இயேசு என்கிறதான தேவன், அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்குது? அற்புத அடையாளங்கள். அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு பாருங்க, என்கிட்ட என்ன அற்புதம் இருக்கு, என்ன அடையாளங்கள் நாங்கள் செய்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடியதான அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சு. வசனம் சொல்லுது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக உங்களை வஞ்சிக்கிறவர்கள் வரும்போது உங்களுக்குள் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்க வேண்டும். அதுதான் வஞ்சிக்கிறவங்க வரும்போது ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடும், வந்து உட்காந்துருக்கிறவன் ராங் பர்சன். அதுக்கு நீங்கள் தேவனுக்குள்ளே ஸ்திரப்படணும், பலப்படணும். ரெண்டாவது, அவர்கள் பேசுகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவங்க வாயில் பெருமையான வார்த்தைகள் வரும், நூதனமான காரியங்கள் வரும், உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம் வரும். இங்கே யாரும் பாடு அனுபவிக்கலன்னு சொல்லலை, எந்த பாடும் கிறிஸ்துவின் பாடுக்கு நிகராய் மாறவே மாறாது. அவர் அனுபவித்த பாடு எவ்வளவு பெருசு, நம்மை மீட்பதற்காக அவருக்காக நாம் அனுபவிக்கிற பாடு ஒன்றும் அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், என்னை பத்தின சாட்சியை நான் சொல்லுவதை விட என்னை பத்தின சாட்சியை தேவன் சொல்லணும், அதுதான் சாட்சி. ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஊழியர்களை அவர்கள் வாயின் வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது, இப்படிப்பட்ட ஊழியர்கள் வரும்பொழுது உங்களுக்குள்ள அது அவர் எப்படிப்பட்டவன் தெரியாமல் இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ். கடைசியாய், இவர்கள் தங்கள் சுய பெருமைக்கென்று அற்புத அடையாளங்களை செய்வார்கள். அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார், அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக இவர்கள் மகிமைப்படுவார்கள். எவன் ஒருவன் தன்னை பெருமையாய் பேசி, தன் ஊழியத்தை பெருமையாய் பேசி, தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருமையாய் பேசி அதை புரபகண்டா பண்ணுகிறானோ அவன் வஞ்சிக்கிறவன் அர்த்தம். எவன் ஒருவன் கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவனே தேவனிடத்திலிருந்து வந்தவன் அர்த்தம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம், எல்லாம் கண்களை மூடுவோமா, எந்திரிப்போமா? எல்லாம் எந்திரிக்கலாம். எங்கள் சபையை நீர் எவ்வளவு நேசிக்கிறீராண்டவரே, நாங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆடுகளில் ஒன்றை கூட நாங்கள் தவறவிட்டு விடக்கூடாது ஆண்டவரே, ஒன்றை கூட ஓநாய்களின் வாய்களுக்கு கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே, ஒன்றை கூட சிங்கத்துக்கு நாங்கள் கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. எப்படியாகிலும் இவைகளை நாங்கள் கொண்டு வந்து முடிய சமூகத்தில் சேர்க்கணும்ப்பா. கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.